குரு வந்து டென்ஷனோட பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு, சிஷ்யன் வந்து மன அமைதியோட பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ இதில் என்ன கேள்வின்னு சொன்னால், டென்ஷனில் இருக்கக்கூடிய குருநாதர் உயர்ந்தவரா, அமைதியில் இருக்கும் சீடன் உயர்ந்தவரா? ஒரு குரு ஒரு சீடன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அந்த குரு வந்து ஞானி, அவர் ஞான பாடத்தை நடத்துகிறாரு, சீடனும் அவர்கிட்ட ஞான பாடத்தை கற்றுக்கிட்டு குருவும் அந்த சீடனும் ஞானி ஆகிடுறான். அப்போ அந்த குருநாதர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இப்போ நீனும் தெரிய வேண்டியது தெரிஞ்சுக்கிட்டா, நானும் தெரிய வேண்டியது தெரிஞ்சிருக்கிறேன். இப்போ என்ன நாம் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறதுல என்ன லாபம்? நீ வந்து நீ உன் பக்கத்தில், நீ உன் பாட்டுக்கு, நீ வேறு உன் திசையில் போ, நீ நிறைய வர ஞானிகளாக்கு, நிறைய வரைக்கும் உன்னுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணு, நான் என்னுடைய பாதையில் போகிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையாக பிரிஞ்சிடுறாங்க. குருநாதர் வந்து வடக்கு திசையை நோக்கி போகிறாரு, சிஷியன் வந்து தெற்கு திசையை நோக்கி போகிறான். இந்த குருநாதர் போகிற டைரக்ஷன்லாம் என்னென்னு சொன்னால், அங்கே கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, அந்த இடங்கள்லாம் வந்து ஏதோ கலவரங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் இவருக்கு ஒரு சாப்பாடும் கிடைக்கல, தங்குறக்கு இடம் கிடைக்கல, உயிரை கையில் பிடிச்சிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு, ஏதாவது ஆபத்து வந்துடுமோ, பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லி இவர் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாகவே போயிட்டுருக்கிறார். சீடன் போகிற தெற்கு திசையில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. இவர் போகிற இடத்துல வரவேற்பு கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, தங்குறக்கு இடம் கிடைக்குது, எல்லா விதமான வசதிகளும் கிடைக்குது. மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், குரு வந்து டென்ஷனோட பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்காரு, சிஷ்யன் வந்து மன அமைதியோட பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ இதில் என்ன கேள்வின்னு சொன்னால், டென்ஷனில் இருக்கக்கூடிய குருநாதர் உயர்ந்தவரா, அமைதியில் இருக்கும் சிஷ்யன் உயர்ந்தவரா? இப்போ குருவுக்கு கை வைத்துறவங்க கை வைத்துங்க, குருவுக்கு சார்பா? குருவுக்கு ஒரு ஓட்டுமே இல்லை. சரி, அதனால் எல்லாருமே எல்லாருமே ஞானிகள் தான். முதல் கேள்வியிலே முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த சூழ்நிலையை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எமோஷன் வருது. நல்ல சூழ்நிலையில நல்ல எமோஷன் வரும், மோசமான சூழ்நிலை மோசமான எமோஷன் தான் வரும், அது இயற்கை. அதனால் அதில் தப்பு கிடையாது. அடுத்த கேள்வி, இப்போ ஒருத்தர் வந்து பணத்தோட தெருவில் போயிட்டுருக்காரு, அது ஒருத்தர் பறிச்சுட்டு ஓடிடுறாரு. இப்போ இது நல்ல செயல் இல்லைன்னுட்டு எல்லாருக்குமே தெரியும், தவறான செயல் தான். இப்போ அதே மாதிரி ஒருத்தருக்கு கஷ்டப்படுறவருக்கு உதவி பண்ணுறாரு, பண வசதி உதவி பண்ணுறாரு, இது நல்ல செயலா மோசமான செயலான்னு சொன்னால் நல்ல செயல்ன்னு எல்லாருமே சொல்லிடுவோம். இப்போ இதே மாதிரி எமோஷனை பொறுத்தளவில், நல்ல எமோஷன் எது, மோசமான எமோஷன் எது, உயர்ந்த எமோஷன் எது, தாழ்ந்த எமோஷன் எது? சரி, எல்லாரும் சாதான் அதான் சொல்லியாச்சு, எல்லாரும் பாஸ் மார்க், எல்லாரும் பாஸ். ஆமாம், பாஸ் பண்ணவங்களுக்கு இப்போ திருப்பி பரிச்சு வைக்கிற மாதிரி தான். அதனால் ஒன்றும் இல்லை. சரி, ரைட், அவ்வளோதான். சரி, எல்லாருமே ஞானிகளாகவே இருக்கிறோம், ஞானிகளாகவே வாழ்வோம், ஞானிகளாகவே நிறையா பேர் உருவாக்கும், உலகத்தையே ஞானமயமாக மாற்றுவோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து பயணிப்போம், நம்ம புதிய உலகம் படைப்போங்கிற நாளைக்கு படைப்போம். ஏன்னா அது உடனே படைக்க வேண்டாம், கொஞ்சம் நான் சில சொல்லி படைப்போம். அதை அந்த பன்னிரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, ரூல், பன்னிரெண்டாவது ஒரு கட்டளை வந்து அது சம்மந்தப்பட்டது தான். அந்த கட்டளையை நாளைக்கு சொல்லி நாளைக்கு அதை புதிய உலகத்துக்கு போயிடுவோம்.